வணக்கம் அனைவரையும் லாவண்யா தமிழ் சொலை சேனலுக்கு வரவேற்கிறேன். போன வீடியோவில் கிராமோட நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மீதமுள்ள கிராமின் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவலி, உடல் சோர்வு, சளி, காய்ச்சல் போன்றவை ஏற்படும்போது பலருக்கும் மிகுந்த தலைவலி உண்டாகிறது. இப்படியான நேரங்களில் சிறிதளவு கிராம்பை இடித்து பொடியாக்கி நீர் விட்டு குழைத்து அதனுடன் கல்லுப்பை சேர்த்து நன்கு கலந்து சூடான பசும்பாலில் போட்டு குடித்தால் விரைவிலேயே தலைவலி நீங்கும். ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்களும் இம்மருத்துவ முறையை கடைபிடித்து நன்மை பெறலாம். அடுத்தது மன அழுத்தம். மன அழுத்தத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்க கிராம்பு, புதினா, துளசி, ஏலக்காய் இதெல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா டீ செஞ்சு குடிக்கலாம். அந்த டீ கூட தேனும் சேர்ந்து கலந்து குடித்தா மன அழுத்தத்திலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது பருக்கள். பருக்கள் இருக்கிற இடத்துல கிராம்பு மொட்டு இல்லைனா கிராம்பு பொடியை கிராம்பு எண்ணெயில் கலந்து பருக்கள் அல்லது அடிப்பட்ட இடங்களில் வச்சாலே போதும். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தால் பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிவிடும். இனி அந்த இடத்துல பருக்கள் வருவது முற்றிலுமாக குறைந்துவிடும். எலும்புகள் பலம் பெற. வயதானவர்களிடம் அதிகமாக காணப்படும் ஒரு நோயாக மூட்டுவலி இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு குளிர்காலங்களில் உடலில் அனைத்து மூட்டு பகுதிகளிலும் வலி மற்றும் விரைப்பு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் சிறிது கிராம்புடன் சுக்க சேர்த்து இடித்து கஷாயம் வச்சு குடித்தோன்னா மூட்டு வலி உடனே குறைஞ்சிரும். அடுத்தது இளமையான தோற்றம். தொடர்ந்து கிராம்பு மற்றும் கிராம்பு பொடியை உணவில் சேர்த்து வந்தாலும் அல்லது கிராம்பு தண்ணீரை அதிகாலையில் குடித்து வந்தாலும் சருமம் இளமையான தோற்றத்தை பெறும். குளிக்கும்போது சிறிது கிராம்பு பொடியை தண்ணீரில் கலந்து குளித்து வந்தால் சருமம் பொலிவுடன் இருக்கும். பார்த்திங்களா கிராமில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடும்போது வர 1-2 கிராமை கூட சாப்பிடாமல் அதை எடுத்து தூக்கி போட்டுறோம். இனிமேலாவது கிராம சாப்பிடுவோம். கிராமை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க கிராமு டீ எப்படி பண்ணுறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.